மரியாதைக்குரிய அண்ணன் துரை கோவிந்தராஜன் அவர்கள் மறைவு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக வரும் என்பதை தெரிவித்துள்ளது. அன்னாருடைய மறைவை அவர் இழந்து வாழ்கின்ற குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துள்ளார். அண்ணே, முன்னாடி வந்து அண்ணா திமுக நாலாயிடுச்சு ஏழாயிடுச்சு பலம் வளர்ந்துருக்கு இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வர பேச்சு ஃபுல்லாகவே அண்ணா திமுக தலைமை அமைச்சா மட்டும்தான் திமுக இது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பேச்சு மாறி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது தொண்டர்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் 50 ஆண்டு காலம் நமது பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கிறது. ஆகவே தொண்டர்களை எந்த நேரத்திலும் பிளவுபடுத்தி பார்க்க முடியாத இயக்கமாகத்தான் அண்ணாதிமுக இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றது. எந்த இதில் எது சிறு வித்தியாசமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பாருங்கள், சில சில பிரச்சனைகள் இடையில் வரும், அது சரியாக போய்விடும். இன்றைக்கு அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நிற்கின்றார்கள். இந்த நிலையை பிரச்சனை வந்து தலைமையில் இருக்கின்ற ஒரு மாய தோற்றம் உருவாயிருக்கிறது. இது போக போக சரியாகி அண்ணன் தம்பிகளாக இவ்வளவு காலமா இருந்தோம், இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பிரிவுபட்டிருக்கூடிய அதிமுக வந்து ஒன்று சேரப்படாம தடுக்குது, தொடர்ந்து அவங்களுக்குள்ள பிரிவு எடுப்பது வந்து பாஜக தான் காரணமா இருக்குது அமைச்சர். அந்த நிலை அனைத்து இந்திய அண்ணாவிரை முன்னேற்றத்துக்கு இல்லை. அமித்ஷாவை டெல்லியில வந்து இருவரும் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா? நீங்க இல்ல தனியாக சந்திக்கிறீங்க? பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கு தமிழக வருவதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் உரிய எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பொதுக்குழு அதிமுக பொதுவாக வந்து எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருந்த டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி அமைச்ச 4 பேருக்கு தயாராக இருக்கேங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கருத்து தான், வரவேற்கிறேன். வாய்ப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக. திமுக அமைச்சர் கேஎன்ஆர் அதிமுகவும் திமுகவும் அண்ணன் தம்பி கட்சி அப்படிங்கிறாரு, பாஜகவை தான் வரவிடக்கூடாதுன்னு, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் தம்பி இயக்கம் தான், ஆனால் நாங்கள் மாறுபட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாதை அனைத்து இந்திய அண்ணாவிரை முன்னேற்ற கழகம் இதை தான் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய பாதை, அந்த பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அவர்கள் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் இன்றைய நிலை பாஜக பிடிக்க பார்க்குது அப்படிங்கிறது தான். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுடைய ஒற்றுமையை வந்து பாஜக தான் இல்லை 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 பாஜகவுடைய அந்த அரசு வந்து அதிகாரிகளை வந்து மிரட்டுறாங்க, அதே போல அதிமுகவையும் வந்து மிரட்டி எதுவும் வச்சிருக்காங்க. எங்களை யாராலும் மிரட்ட முடியாது. பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? அண்ணாத்துக்கு ஒருங்கிணைஞ்சிருமா? நான் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம். ஆகவே தொண்டர்களை யாராலும் பிளவுபடுத்தி பார்க்க முடியாது, அது நடக்காது. பாராளுமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்துள்ளது. ஒரே ஏற்கனவே இருந்த நிலை வந்து தொடர்ந்தால் வந்து மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க வந்து கட்சி தலைமையோ அவங்க வந்து ஆட்சியிலும் ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்த நிலை இருந்தா? என்னை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக ரீதியில் இயக்கம் செயல்பட வேண்டும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக சட்ட விதியை உருவாக்கினார்களோ அந்த சட்ட விதிக்கு ஒரு சின்ன மாசு பங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற தர்மயுத்தம்.